ஹாய் காய்ஸ், கபா கபா நேயர்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ நாங்கள் வந்து கொம்புத்துறை பீச்சுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மீனவர்களோட வந்து ஒரு இப்போ 5:30 டைம் ஆகுது. 5:30 மணிலேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நாங்கள் அந்த கடலில் வந்து அவங்க மீன் பிடிக்கிறது எப்படி எப்படியெல்லாம் அவங்க வந்து மீனை யூஸ் பிடிக்கிறாங்க, அவங்களுடைய வித்தைகள், அதாவது வலை இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, தூண்டில் மீன் தான், சரியா? அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டென்ட் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் ஒரு 2 நாளாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில். இதோ என் கூட வந்திருக்கு வந்து என்னோடய கேமராமேன் மிஸ்டர் ஜெயின் கூட இருக்கிறாரு. முன்னாடி நமக்கு ஃப்ரெண்டில் வந்து நம்ம கூட்டு போகிற மீனவர் நம்ம பிரதர் இருக்கிறாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏதோ நம்ம மீனவர்கள் இவங்க தான் இந்த டீம் போட் வந்தா இருக்குது. ஸோ அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஓகேவா, இப்போ நாங்கள் அப்படியே போட்டில் நாங்கள் போகிறோம். போதும் போதும். இதோ நம்ம ஏற போகிற போட் இது தான். ஓகேவா, இந்த போட்டில் ஃபைபர் போட்டு. ஸோ இதில் தான் ஏறி போகிறோம். நம்ம கூட வர நண்பர்கள்லாம் இவங்க தான். பிரதர்ஸ் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. இதோ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம வண்டி, ஏன்னா இப்போ முன்னாடிலாம் நம்ம வந்து முன்னாடிலாம் எப்படின்னா நம்ம வள்ளத்தில் வந்து கயிறை வச்சு இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா வள்ளத்தில் நம்ம இழுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து நமக்கு கீழே கட்டையை கொடுத்து, ஏன்னா கீழே கட்டையை கிடையாது. முன்னாடி அந்த ரோலர் மாதிரி வச்சு அதை வந்து உள்ளக்க தள்ளி விடுவாங்க. இப்போ அது கிடையாது. நமக்கு அந்த டிராக்டர் இருக்குதுல்ல, அந்த டிராக்டருக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு அந்த தள்ளுற இது மாதிரி இருக்கும், புஷ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது மூலமாக சேர்ந்து அவங்க வந்து தள்ளுவாங்க. இப்போ இவங்களுடைய ஹெல்ப்னால தான் நம்ம இப்போ கடலுக்குள்ளே போகிறோம். எங்கள் உள்ளே எங்களுக்கு வந்து டவர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்படி டவர் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பாட்டே நான் உங்களுக்கு லைவ் தரேன். ஸோ ஸ்டே டியூன் வித் கபகபா. பயணிச்சுட்டு இருக்குது. நீங்கள் டிராவல் பண்ணுறது பாருங்க. ஸோ காய்ஸ், நவ் த டைம் இஸ் 6:35. இப்போ 6:35 ஆகுது. ஏர்லி மார்னிங் விடிஞ்சிருச்சு நல்லா. ஓகேவா, இப்போ வந்து கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. 7 நாட்டுகள் தொலைவு வந்து 7 நாட்டுகள் தொலைவு, அதாவது 7 நாட்டுகள் தொலைவுனா நான் அவங்ககிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். மேகம் கூட்டமாக இருந்ததுனால எங்களால் சன்ரைஸ் எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் அந்த சன் வந்து வெளியே வருது. அப்படின்னு சொன்னால் நம்ம
இப்போ முன்னிட சான்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. வேலையை பாருங்க, இப்போ சின்ன மீன் பார்த்துருக்காங்க பாருங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டுகள் மூலமாக தண்ணி வச்சு தண்ணி கொண்டு விட்டு இது மூலமாக மீனை பிடிக்கும். இந்த கடைக்கு சின்ன மீனை வச்சு தான் பெரிய மீனை பிடிக்கும். நமக்கு கரெக்டாக மீன் மாட்டிருச்சு. இந்த மீனோட நேம் என்ன, பேர் என்ன? அயில அசல மீன்கள். இங்க பாருங்க, இது பாயிர மாட்டி இருக்குல்ல, இதை வந்து அதை அடிச்சே கூடாது. ஏன்னா அதை உயிரோட நம்ம எடுத்து இந்த பக்கத்தில் போடணும். அது நீச்சல் குளம் மாதிரி இதில் ஓடிட்டே இருக்கும். இதை தான் நாங்கள் பவள பாறையில் கொண்டு போய் அங்கே போய் இதில் எடுத்து தூண்டில் விட்டு விடணும். அதுதான் இப்போ எல்லா படங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் சரி, என்னோட கேமராமேனுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே வாமிட்டிங் வந்துருச்சு. ஏன்னா அதனால் எங்களால் அந்தளவுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போதையும் நாங்கள் ரெஸ்ட்டில் போகிறோம். ஸோ ரெஸ்ட் முடிச்சு நாங்கள் எந்திரிக்க சொல்ல நான் ஒரு வீடியோ போகிறேன். தக்காளி, பச்சை மிளகா, வெங்காய சாப்பிட்டு வரீங்களா?
வந்து சரியான மழையாக இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல, ஷூட் பண்ண முடியல. எனக்கும் வாமிட்டு, ஒரு கேமராமேனுக்கும் வாமிட்டு. ஸோ அதனால் ரெண்டு பேர்னாலையும் எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ரெண்டு பக்கம் உட்கார வச்சிருக்க ஆளுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குக்கி ஒன்னு இருக்குமா டிராக்டர்ல, அந்த குக்கி இதுல மாட்டி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள இருக்கோம்.
எத்தனை தடவை இது உடல் வெளியே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்தேன். ஏன்னா இப்போ தான் என் கேமராமேன் தெளிவாக இருக்கிறாரு. நான் இன்னும் டெட் லெவல்லே தான் இருக்கிறேன், இன்னும் நான் லெவல் ஆகலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி நமக்கு கடைசி வரையும் கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்க்குற நேரில் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீன் உங்களுக்காக.